ஐஎஃப்ஏடியில் வந்துட்டு எஃப்ஏக்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கலெக்ஷன் நேம் வந்து மேக்ஸிமம் ப்ளூரலில் தான் கொடுக்கணும், ஓகேங்களா? சிங்குலரில் கொடுக்காதீங்க. அது ஏதோ சம்திங் ப்ராப்ளம் வந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் அது ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ எஃப்ஏக்யூஸ் அதேமாரி கண்ட்ரி அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பார்த்து கொடுங்க. ட்ரிப்ஸ்னா ட்ரிப்ஸ் அப்படின்னா கொடுங்க, ட்ரிப் அப்படின்னு சிங்குலரில் கொடுக்காதீங்க. ஏன்னா அது மாடல் எடுத்துக்கல, ஆனால் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ எஃப்ஏக்யூஸில் வந்து என்ன பண்ணியிருந்தோன்னா மூணு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் ரோபம் உங்கள் கரெக்டாக வந்துச்சுங்களா? இது சும்மாவாச்சும் வந்துச்சா? வந்திருக்கோம் கரெக்டு, சொன்னீங்களா வந்திருக்குன்ட்டு. சரி, இதில் நமக்கு வந்து ஒரு ஐடி இருக்குது, எஃப்ஏக்யூ நேம், இதெல்லாம் நம்ம ஸ்டாட்டிக்காக எடுத்துகிட்டு வந்து போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டா வந்து நம்ம வாங்க போகிறோம், ஓகேங்களா? எப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு எடுத்தோம்னா ஸ்கீமா கிரியேட் பண்ணணும். ஸ்கீமானா என்னென்னா எஃப்ஏக்யூ நேமு, டிஸ்கிரிப்ஷன், ஸ்டேட்டஸ். இப்போ நான் டைரெக்டாக வந்து டேட்டா பேஸில் டைரெக்டாக கொடுத்தேன். இது இல்லாமல் நான் இந்த இடத்துலேருந்து ஹிட் பண்ணுவேன், என்னுடைய போஸ்ட்மேன்லேருந்து ஹிட் பண்ணுவேன், எனக்கு டேட்டா பேஸில் வந்து விழணும், ஓகேங்களா? நான் என்ன நேம் கொடுத்து இன்சர்ட் பண்ணுறனோ அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி அதை இன்சர்ட் பண்ணணும். ஸோ நம்ம அந்த மாதிரி பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற மூணு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஐடி வந்து நம்ம கொடுக்கணுமான்னு கேட்டால் இது கொடுக்க தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா டீஃபால்ட்டாக ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ், நியூ இன்ஸ்டன்ஸ்னால் என்ன, நியூ ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி இருக்குல்ல, இது கிரியேட் ஆகும்போது டேட்டா பேஸில் அதுவாக கிரியேட் பண்ணிக்கும். எப்படின்னா நம்மளுடைய டைமை பேஸ் பண்ணி அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 16 டிஜிட்டில் ஒரு நம்பரை கிரியேட் பண்ணும். இதில் வந்து ஏதோ சொல்லுவாங்க, ஒரு 8 டிஜிட் வந்து டைம் ஸ்டாம்ப்பு, அதுக்கப்புறம் ஒரு 6 டிஜிட் வந்து நம்மளுடைய சிஸ்டமோட சம்திங் ப்ராசஸ் எடுத்து ரன் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து யூனிக்காக தான் இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி இது கிரியேட் பண்ணும். இப்போ எடுத்தோடனே நம்ம ஸ்கீமாக கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா மங்கூஸை யூஸ் பண்ணிடும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது மங்கூஸோட கனெக்டிவிட்டி தான். ஸோ அது அப்படியே போய்ப்போம். இங்கே ஸ்கீமாஸ் அப்படி இருக்கு பாருங்க, சும்மா இதை பாருங்க. ஸ்கீமானா அது இங்கே ஸ்கீமா டைப்ஸ். ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன், நேம், ஓகேங்களா? இப்போ எஃப்ஏக்யூ நேம்னு இதை வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். எஃப்ஏக்யூ நேம் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரிங்கு, பைனரி பஃபர். இதில் வந்து நம்பர் ஆஃப் டைப்ஸ் இருக்கும். நம்ம ஹெச்டிஎம்ல நம்ம பார்த்த மாதிரி என்னென்ன டைப்னா நமக்கு வேணும், ஏஜ் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவோம், டைப் வந்து நம்பராக தான் இருக்கணும், மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் வந்து 65, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஸ்கீமா மூலயமாவே நம்ம வேலிடேட் பண்ணிடலாம். ஒரு டேட்டாஸ் நம்ம வந்து ஃப்ரண்ட்ஹெண்ட்லேருந்து வரும்போது நம்ம வந்து பேக்ஹெண்ட்லேயுமே வேலிடேஷன் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்கீமாஸ், ஓகேங்களா? எப்படி உன்னுடைய டேபிள் இருக்கணும், என்னுடைய டேபிளில் நேம் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கணும், அதே மாதிரி லிவிங் வந்து பூலியன், அப்படின்னா என்னென்னா பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதேமாதிரி அப்டேட்டட் வந்து இது வந்து எனக்கு டேட்டா தான் இருக்கணும், டிஃபால்ட் வந்து என்னவாக இருக்குன்னா கரண்ட்டோட டைம். நீ ஏதோ ஒரு ரெக்கார்டு போகிறேன்னா ரெக்கார்டு போடும்போது நான் இனிஷியலாக எந்த வேல்யூயும் கொடுக்க மாட்டேன், அதுவாக டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கணும், டேட்டா டேட் டாட் நவ் அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா அந்த கரண்ட் டேட் அண்ட் டைமை வந்து எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணிடும். இதுதான் இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஏஜ்னா நம்பராக தான் இருக்கணும், மினிமம் மேக்ஸிமம், ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு ஸ்கீமாக கிரியேட் பண்ண போகிறோம். எதுக்காக கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா எஃப்ஏக்யூக்காக கிரியேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இங்கே கண்ட்ரோலர்ஸில் ஆல்ரெடி நம்ம இதை வச்சுருக்கோம். ஸோ நம்ம இதை வந்து இப்போதைக்கே ஹைட் பண்ணி வைப்போம். இப்படி நான் ஹைட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஸ்கீமா வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸ்கீமா வந்து நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக, ஏன்னா நமக்கு வந்து தெரியும் ஏகப்பட்ட மாடியூல்ஸ் வரப்போகுது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இண்டிவிஜுவல் ஃபைலே போட்டுடுவோம், சாரி இண்டிவிஜுவல் ஃபோல்டர் போட்டு அதுக்கப்புறம் ஃபைல் போடுவோம். ஸ்கீமாஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர், இதில் நியூ ஃபைல் வந்து எஃப்ஏக்யூ டாட் ஜேஎஸ், ஓகே. இதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம், ஸ்கீமா கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து வெறும் ஆப்ஜெக்டை மட்டும் அந்த இடத்துல வச்சுப்போம். இதை இனிஷியலாக உங்களுக்கு புரியாது, ஒன்ஸ் ஒரு விஷயம் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஒரு ஆப்ஜெக்ட்
இது நமக்கு FAQ டேட்டாபேஸ்ல என்ன இருக்கு FAQ நேம் இருக்கு இது FAQ நேம் வைக்கிறது பதிலா क्वेश्चन ஆன்சர் னு வெச்சிரலாமா வெச்சிரலாம் ப்ரோ அதான் ஆல் ஆன்சர் क्वेश्चन ஆன்சர் ரெண்டுமே ஸ்ட்ரிங்கா இருக்கும் ஓகேங்களா ஐயோ ஆன்சர் ஸ்டேட்டஸ் வந்து பூலியன் அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படி இல்லனா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓகேங்களா இந்த ஆப்ஜெக்ட்ட தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் சோ ப்ராபபிலி ஒரு விஷயத்தை நான் யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வரணும் அப்படினா என்ன யூஸ் பண்ணுவோம் modules.export sir export sir module.export faq right நீங்க இப்ப சௌந்தர்யா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண போறாங்கன்னா இதுல போயிட்டு இதே மாதிரி FAQ ஸ்கீமா அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி விஸ்ட் லிஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எதா இருந்தாலும் சரி இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க FAQ ஸ்கீமா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க சரி இது நான் எங்க யூஸ் பண்ண போறேன் நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டு அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுடைய இதில் பார்த்தாலே தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்கீமா கிரியேட் பண்ணிடுவாங்க இதுதான் ஸ்கீமா என்னுடைய டேபிளில் என்னென்ன டேட்டா எந்தெந்த மெத்தட் எந்தெந்த டைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிடுவாங்க ஃபைன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கிரியேட் பண்ணுறாங்க இது என்ன மாடல்னா நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு அது டேட்டா பேஸ் ஐஎஃபிடின்னு கிரியேட் பண்ணியாச்சு அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய கான்ஃபிக் போல்டர்லேயும் போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வரில் நம்மளுடைய சர்வர் இதுதான் இந்த சர்வரில் நான் என்ன பண்ணிட்டேன் அதை கனெக்ட் பண்ணவும் செஞ்சிட்டேன் கனெக்ட் பண்ணோடனே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்ட் ஆயிடுது ஸோ ப்ராபப்ளி என்னால் இங்கே இருக்கிற இந்த டேட்டா பேஸில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் என்னால் அக்சஸ் பண்ண முடியும் ஓகே இதை நீங்கள் எதை வச்சு அக்சஸ் பண்ணுவீங்க ஐஎஃபிடின்னு போட்டால் மொத்தமாக வரும் ஓகேங்களா எனக்கு இந்த டைமுக்கு இந்த டேட்டா தான் வேணும் அதாவது எனக்கு இந்த எஃப்ஏக்யூஸ்லேருந்து இப்போதைக்கு வேணும் ஆட் பண்ணால் டேட்டா பேஸ் எஃப்ஏக்யூ டேட்டா பேஸில் போய் ஆட் ஆகணும் டெலிட் பண்ணுறது எடிட் பண்ணுறது ஸோ நம்ம ப்ராபப்ளி அந்த டேபிளோட நேமோ இல்லை கலெக்ஷனோட நேமோ இந்த டேம்லேயே சொல்கிறேன் கலெக்ஷனோட நேமோ மென்ஷன் பண்ணும் ஸோ அதுக்காக யூஸ் ஆகிறது தான் மாடல் மாடல்ன்றது ஒன்றும் இல்லை ஸ்கீமா டெஃபினேஷனை வந்துட்டு பைண்ட் பண்ணி வைக்கிற ஒரு விஷயந்தான் மாடல் ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம இங்கே பண்ணிடலாமானா தேவையில்லை அதுக்குமே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு புது ஸ்ட்ரக்சர் ஒன்று போட்டுப்போம் மாடல் அப்படின்னே போட்டுப்போம் அந்தந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதுக்காக ஸ்கீமாஸ் மாடல்ஸ் இதில் என்ன பண்ணலான்னா மாடல்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ எல்லா மாடல்ஸும் இதற்குள்ளே தான் வரப்போகுது என்ன பண்ணலாம் ஓகே எஸ்சி ஸ்கீமா கனெக்ஷன்ஸ்னே வைக்கிறேன் எல்லா ஸ்கீமாவையும் இந்த இடத்துல தான் இந்த மாடல்ஸ்குள்ளே தான் கனெக்ட் பண்ண போகிறோம் அதாவது எஃப்ஏக்யூ ஸ்கீமா இருக்கா இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும் இம்போர்ட் பண்ணிவிட்டு மாடலை கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து எந்த பேஜுக்கு வேணுமோ அந்த பேஜுக்கு ஃபஸ்ட்டு குழப்பமாக தான் இருக்கும் இன்னும் ஸ்கீமாஸ் ஸோ மங்கூஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தென் நம்மளுடைய ஃபைல்ஸை வந்து இம்ப்
export FAQ schema. அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த எஃப்ஏக்யூவை நான் இந்த பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு வரப்போகிறேன். என்னென்னா ரெக்யூர் பண்ணணும். ஓகேல, இது எந்த இடத்துல இருக்குன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ள ஸ்கீமா ஸ்லாஷ் எஃப்ஏக்யூ. புரியுதா? மங்கூஸ் வந்து எதுக்காக போட்டோம்னா நம்ம மாடல் கனெக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க அதை தான் யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க மங்கூஸ் மாடல். ஸோ நம்ம வந்து அதே மெத்தட் தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா கான்ஸ்ட் எஃப்ஏக்யூ ஸ்கீமாவை நான் இப்போ கிரியேட் பண்ண போகிறேன். ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது, இப்போ நான் அதோட ஸ்கீமாவை கிரியேட் பண்ணுறேன். எப்படின்னா மங்கூஸ் டாட் ஸ்கீமா இப்படி. இதே விஷயம் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. நியூ ஸ்கீமா போட்டு ஆப்ஜெக்டை இங்க பண்ணியிருக்காங்க. நீங்க இப்ப இந்த விஷயத்த நீங்க கன்சோல் போட்டு பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் எஃப்ஏக்யூ ஸ்கீமால என்ன இருக்குன்னா இதனுடைய ஸ்கீமாஸ் இருக்கும், எஃப்ஏக்யூ க்வெஸ்சன் ஆன்சர் அண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ அந்த விஷயம் இந்த இடத்துல வந்துடும். மங்கூஸ் டாட் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே தான் போட்டிருக்காங்க. மங்கூஸ் டாட் ஸ்கீமாவை ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டாங்க. நான் என்ன பண்றேன்னா அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணி அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். புரியுதா? இது வந்து importing schema to create model. Create a schema for creating schema. இங்க ஸ்கீமாவை கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிங் மாடல்ஸ். மாடல்ஸ் எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படின்னா இதுதான் எசென்ஷியல். என்ன விஷயம்னா இந்த இடத்துல தான் நம்ம அந்த ஃபீல்டோட நேம் கொடுப்போம், அதாவது டேட்டா பேஸோட நேம் கொடுப்போம். ஸோ இங்கே கிரியேட் பண்ணிட்டு அவங்க ஒரு நேம் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தை தான் நான் தலையை சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதுக்குன்னா ஒரு ஒரு பேரும் எல்லாரும் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எஃப்ஏக்யூ நியூ டாட் எஃப்ஏக்யூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஃப்ஏக்யூ ஸ்கீமாம் போட்டுட்டு இங்கே எஃப்ஏக்யூஸ்ன்னு போட்டு சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். ஓகேவா? நம்ம நார்மலாக அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது, ஏன்னா நமக்குன்னு ஓனாக ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அதே விஷயத்த தான் நான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் இது அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ சொல்கிறேன் இது சைட் பார் ஜேசான் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஜெய்வேல் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறாருன்னா கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்கீமான்னு கொடுத்துட்டு இங்கே வந்து அந்த ஸ்கீமாவோட டெஃபினேஷனை வந்து கிரியேட் பண்ணிவிடுவார். சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து நியூஸ் லெட்டர் நேமு கண்டென்ட்டு இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே நேமை சேஞ்ச் பண்ணிப்பார். சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார்னா ஸ்கீமா கனெக்ஷன்ஸ், அதாவது எல்லா ஸ்கீமாவும் இந்த இடத்துல தான் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா இது சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இதை மாற்றிடுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அதேமாதிரி இது பண்ணுறீங்க, சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் கிரியேட் பண்ணிடுவீங்க. கிரியேட் பண்ணிவிட்டு மாடலை வந்து கிரியேட் பண்ணுவீங்க. மாடல் எப்படி கிரியேட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கலெக்ஷன்ஸ் நேமை கிரியேட் பண்ணிப்பீங்க. ரைட் கிளிக் கொடுத்து கிரியேட் கலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நேம் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் கண்ட்ரி அப்படின்னா இல்லை லாங்குவேஜஸ் அப்படின்னா லாங்குவேஜஸ்ன்னு கிரியேட் பண்ணிவிட்டு அந்த லாங்குவேஜை சுற்றிக்கிட்டு வந்து இங்கே போடுங்க. இப்போ நமக்கு இருக்கிறது எஃப்ஏக்யூஸ், அதனால் எஃப்ஏக்யூஸ் கொடுத்துட்டு இது என்ன ஸ்கீமா அப்படின்னா அந்த ஸ்கீமா தான் இது. ஓகேங்களா? என்னுடைய கலெக்ஷனுக்கு இந்தந்த ஃபீல்டை நான் கனெக்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ப்ராபப்ளி நமக்கு வந்து டேட்டா இன்செர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம்னா வரும். ஓகே, இங்கே டேங்க்கு பதிலாக எஃப்ஏக்யூ அப்படின்னு போட்டாச்சு.
சோ ஃபார் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அவ்வளவுதான் இதுக்கு மேல டேட்டாஸ் வாங்குறது எடுக்கிறது ஈஸியா இருக்கும் எஃப்ஏக்யூஸ் டேட்டாஸ்ல இருந்து எடுத்துக்கலாம் சரி அதே மாதிரி இங்கேயுமே நம்ம ஒன்று இது பண்ணோம் இது எல்லாமே போட்டாச்சு எந்த பேஜுக்கு வேணுமோ இந்த பேஜுக்கு இப்போ வேணும் அப்படின்னும் போது இங்கே வந்து அகைன் நம்ம என்ன பண்ணணும்னா சொல்லுங்க models.export sir போட்டு இது வந்து ஒரே ஒரு விஷயம் வாங்குறதா நம்ம ஈக்குவல் போட்டு அப்படியே போட்டுக்கலாம் ஓகேங்களா இதுல மல்டிபிள் வரப்போகுது ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதா இதுக்கு ஒரு அலைஸ் நேம் ஓகே இது வந்து எஃப்ஏக்யூ மாடல்னே வச்சுக்கோங்க எதுக்கு கன்ஃபியூஷன் ஸோ அவ்வளோதான் இப்போ இது யார்கிட்டாச்சும் புரியலன்னா சொல்லுங்க அகைன் நான் சொல்கிறேன் இதை வந்து நான் ஏன் இவ்வளோ சுற்றி வளைச்சி இதுதான் தோ கம்பைலிங் யுவர் ஃபஸ்ட்டு மாடல் அப்படின்னும் போது இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறது எஃப்ஏக்யூனே வச்சுக்கோங்க எஃப்ஏக்யூ நேமு சாரி கொஸ்டின் ஆன்சரு ஸ்டேட்டஸ் ஓகேங்களா அதனுடைய டைப்பிங்கை கொடுத்தாச்சு தென் என்ன பண்ணுறோன்னா இதை வந்து என்னுடைய டேங்க்குன்னு இவங்க வச்சுருக்காங்க ஸோ இது எஃப்ஏக்யூன்னு வச்சுக்கோங்க வச்சு இது பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேங்கை வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு நியூ டேங்க் அப்படின்னா டேட்டா பேஸில் இன்செர்ட் பண்ணுறேன் நியூனாலே உங்களுக்கு தெரியும் கிரியேட்டிங் அ நியூ இன்ஸ்டன்ஸ் ஓகேவா பர் பர்டிகுலர் கிளாஸ் ஓகேங்களா ஸோ கிரியேட் பண்ணும்போது நியூ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது சேவ் டிஃபால்ட்டாக ஸ்மால் டாட் அப்படின்னும் போது என்னென்னா ஒரு நியூ என்ட்ரி வந்து டேட்டா பேஸில் போய் விழப்போகுது அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஃபைல்ஸை வந்து ஒர்க் பண்ணும்போது அப்படியே போட்டு எல்லாருமே ஒரு ஒரு விதமாக ஒர்க் பண்ணுவீங்க ஸோ சிங்கிள் ஃபைலாக இருந்துச்சுன்னா ஏகப்பட்ட மெஜர் ரிக்வெஸ்ட் வரும் ப்ராப்ளமாகவும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பண்ண போகிறீங்க வெஜ் கான்ஃப்ளிக்ட் வரும் ஆனால் ரொம்ப வராது அந்த ஹெட்ன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் வரும் அதை ஈஸியாக ரிசால்வ் பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் ரிசால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு லெவலில் ரிசால்வ் பண்ணுவீங்க ஓகேங்களா ரிசால்வ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் தேர் எல்லாம் அவர்ஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கோடை காப்பி பண்ணிக்கணும் யூஸ் லெர்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணிவிட்டு நம்மளதை பேஸ் பண்ணிவிட்டு வேலையை முடிக்கணும் ஓகேங்களா பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் முடியுதுனா விட்டுடுங்க எப்பயும் போடன்ற மாதிரி ஓகே இது வரைக்கும் இது முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபைல்ஸை நான் என்னுடைய பேஜுக்கு யூஸ் பண்ணணும் ஸோ ப்ராபப்ளி நான் என்ன பண்ணணும்னா கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா செக் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல கான்ஸ்ட் டேட்டா பேஸ்னே வைக்கிறேன் இல்லை டிபினே வைக்கிறேன் எங்க இருக்குன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதை கன்சோல் லாக் போட்டு பார்த்துக்கலாம் ஓகே நம்மளுடைய இது கரெக்டாக வருது எஃப்ஏக்யூவில் மாடலில் இது விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வருது ஸோ நமக்கு அந்த டேட்டா இந்த டேட்டா பேஸ் வேணும் பர்டிகுலராக இந்த டேட்டா பேஸ் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுன்னா டிபி டாட் பர்டிகுலர் மாடலை வந்து கொடுக்கணும் சரிங்களா தெரியும் உங்களுக்கு சரி இப்போ நம்ம சிம்பிளாக கெட் குரி நம்ம போட்டு பார்ப்போம் இங்க குரீஸ் இருக்கும் பாருங்க இந்த mongoose.com இதுல போயிட்டீங்கன்னா இந்த குரீஸ் அப்படின்னு இருக்கும் இங்க பாருங்க இந்த ஃபைண்டுன்னு ஒன்று இருக்கா இதை கொடுத்தீங்கன்னா ஃபைண்ட் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் அப்படின்னா இமேஜின் பண்ணிக்காதீங்க இது இப்படி தான் ஒர்க் ஆகும் ஓகேங்களா மை மாடல் அப்படின்னா உங்களுடைய மாடலோட நேம் அதாவது எஃப்ஏக்யூ டாட் ஃபைண்ட் அப்படின்னா என்னென்னா தெரியும்ல கண்டுபிடிங்க எதை பேஸ் பண்ணினா நேம் வந்து ஜான் இருக்கணும் ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ இதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் நமக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இருக்கிற எல்லாத்தையுமே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா என்னடா
சேமி வாங்கி தந்ததையா இந்த பக்கத்து கடை இந்த தாத்தா கடை இருக்குல்ல பர்சன் பாயிண்ட் ஒன்று இருக்கா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கோ இது எதுக்குன்னா இங்கே ஒரு கால் பேக் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கோ இதை பற்றி பெருசாக இது பண்ணிக்க தேவையில்ல இந்த இடத்துல நான் அதை யூஸ் பண்ணேன் பர்சன் பதிலாக டிபி டாட் எஃப்ஏக்யூ ஃபைண்ட் ஒன்றும் இல்லை ஃபைண்ட் எல்லாமே ஃபைண்ட் பண்ண முடியும் ஸோ இது எம்டி இதெல்லாம் தேவை கிடையாது முடிஞ்ச இது என்னன்னா எரரு இது வந்து நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம் இதை ரெஸ்பான்ஸ் கூட வச்சுக்கோங்க ரெஸ்பான்ஸ்னா ரிசல்ட் இது வேணாலும் வச்சுக்கோங்க ஓகே டிபி ஓகேங்களா இது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துப்போம் இதை நம்ம ஹைட் பண்ணிடலாம் ஸோ நம்ம பண்ணது எல்லாமே சோஃபார் கரெக்டாக தான் இருக்கு ஓகே நமக்கு டேட்டா வந்துருச்சு ஓகேங்களா இது என்னன்னா ஒரு சிம்பிள் ஃபைண்ட் குறி ஓகேங்களா இது என்ன பண்ணுதுன்னா டேட்டா பேஸில் ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே ஒரு டேட்டா இருக்கா பர்ஸில் இருக்கணும் ஏய் மாடல் எந்த எத்தனை பாயிண்ட் ஒரு பாயிண்ட் போதுங்க நீ எவ்வளோ சாப்பிடுவேன் ரெண்டு ரெக்கார்டு இருக்கு ஆனா ரெண்டு ரெக்கார்டுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் ஓகேங்களா ஸ்டேட்டஸ் இப்ப நம்ம இதை நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா சரி ஓகே நம்ம ரெக்கார்டு இங்கேயே வாங்கிடுவோம் இங்கே மெசேஜ் இதுக்குன்னா தேவையில்லை எதுக்கு மெசேஜ் வேணுமோ அதுக்கு மட்டும் காமிச்சுக்கலாம் எரர் எதாவது இருந்துச்சுன்னா எரர் வந்து அதையும் சென்ட் பண்ணு அப்படின்னு ஓகே இப்போ எரர் ஸோ இது நமக்கு தேவையானா தேவை கிடையாது நேமிங்கும் நான் மாற்றிடுறேன் ஆப்ரேஷன் பண்ணலாம் போஸ்டில் இல்லை மெத்தேடும் மாற்றிக்கலாம் என்ன மெத்தேடோ அந்த ரிலவன்ட் மெத்தட் கெட் எஃப்ஏக்யூ கெட் எஃப்ஏக்யூ லிஸ்ட்னு போடுறேன் ஸோ இந்த இடத்துல மெத்தேடை மாற்றணும் மாற்றாமல் இது பண்ணிங்கன்னா மெத்தட் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற எரர் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டேட்டாவுமே இங்கே வந்துடுச்சு இதே விஷயந்தான் ஸ்ரீநிதி உங்களுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் ஜேசான் ட்ரெஸ்டி எப்படின்னா என்னன்னு சொன்னீங்களா மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னு தெரியல ஒரு நிமிஷம் இங்கே தானே இருக்குது எதுக்கு சரி போட்டு போ இதுதான் ஜேசான் ஓகேங்களா ஸோ நம்ம சிம்பிள் டம்மி ஏபிஐயில் பார்த்தோம் தெரியுமா இதே மாதிரி தான் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நார்மல் ஏபிஐக்கும் நம்ம கிரியேட் பண்ணுற ஏபிஐக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ்னால் இருக்காது அவங்க அடிஷ்னலாக பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணிப்பாங்க இங்கே ஸ்டேட்டஸு சம்திங் ஆட் பண்ணிப்பாங்க நம்மளுக்கு வந்து என்ன ரிலவெண்ட்டோ அதை மட்டும் கொடுத்தா போதும் ஓகேங்களா இப்போ நம்ம அதே மாதிரியே கொடுத்துருக்கோம் ஸ்டேட்டஸ் ஒன்றுனா சக்ஸஸ்ன்னு மீன் சக்ஸஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதாவது ஸ்டேட்டஸ் ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா ரியாக்ட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஆஸ் பர் நம்ம அந்த டீம் பிரித்த படி நான் சொல்கிறேன் இதை மோஸ்ட்டாக டவுட் கேட்காதீங்க
ஸ்டேட்டஸ் ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டேட்டா வந்து மேனிபுலேட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா அதனுடைய எரரை வந்து நம்ம காட்டணும். ஓகேவா, ஜீரோன்னு இருந்துச்சுன்னா எரர் காட்டுங்க, அப்படி இல்லைன்னா அதனுடைய டேட்டாஸை காட்டுங்க. நான் எப்படியும் அதை பண்ணுவேன் இருந்தாலும் சொல்கிறேன். சரி ஓகே, இதில் என்ன ரெண்டுமே ஒன்றா தானே வருது, அப்புறம் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணோம். இந்த இடத்துல போயிட்டு எனக்கு ஸ்டேட்டஸ் வந்து ஒன்றா இருக்கிறது மட்டும் வர வைக்கணும் அப்படின்னா நம்ம அங்கே கொடுத்துட்டோம். What do you mean? இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்றீங்கன்னா கன்சோல் போட்டு அந்த எரர்ல என்ன இருக்குன்னு பாத்துருங்க. அதே மாதிரி ரிசல்ட் எங்க கன்சோல் செக் பண்ணா இந்த இடத்துல செக் பண்ணு. நல்ல இருக்கு. கரெக்டாதானே ஒர்க் பண்றோம். டிபி டாட் ஃபைண்ட் ஸ்டேட்டஸ் ஒன்னா இருக்கிறது மட்டும் ஸோ இந்த வந்து ஃபங்க்ஷன் கால் பேக். இது நடந்துட்டோன்னே இந்த டேட்டாஸ் எல்லாம் நடந்துட்டோன்னே உனக்கு என்ன ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எரராக இருந்தால் எரர் காட்டும், அப்படின்னா ரெஸ்பான்ஸு வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு ஒர்க் ஆகணுமே. சரி ஓகே, இது நான் என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் அவ்வளோதான். கண்டிஷனை ஹேண்டில் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல தான் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். சரி ஓகே,
இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இந்த இதில் கேட்காதீங்க, இந்த ஸ்டேட்டஸை மட்டும் விட்டுடுங்க. இது என்னன்னு செக் பண்ணுறேன், செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா சொல்லுங்கள். காயத்ரி உங்களுக்கு புரியுதா? காயத்ரி எங்கம்மா போவீங்க? புரியுது சார். ஓகேம்மா. இந்த மாதிரி எழுதும். சரி ஓகே. வேர்னி ஏதோ யூஸ் பண்ணியிருக்கானு என்ன பண்ணுறான்றதே தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, அகைன் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம டேட்டா பேஸில் எஃப்ஏக்யூஸ் அப்படின்ற ஒரு கலெக்ஷனை ஆட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணால், நம்மளுடைய ஐஎஃப்இடின்ற டேட்டா பேஸை நம்மளுடைய சர்வர் டாட் ஜேஎஸில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். பை அந்த நமக்கான ஒரு டிஃபால்ட்டு கனெக்டிவிட்டிக்கு இதை யூஸ் பண்ணி நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, எப்படி கனெக்ட் பண்ணேன்னா, மொங்கூஸை வச்சு கனெக்ட் பண்ணேன். மொங்கூஸ் டாட் கனெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு என்னுடைய டிபிஆர்எல் நான் இங்கே கனெக்ட் பண்ணி சக்ஸஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணிட்டேன். பர்டிகுலர் டேட்டாபேஸ் உள்ளே இருக்கிற கலெக்ஷன்ஸை வந்து நான் ரிட்ரீவ் பண்ணணும், ஆட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், எடிட் பண்ணணும். என்னுடைய நெக்ஸ்ட் டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதுதான். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கீமா ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஸ்கீமா அப்படின்னா என்னதுன்னா, நம்ம எந்தெந்த டேட்டாலாம் வச்சுருக்கோமோ, ஓகேங்களா, அந்த டேட்டாவுக்கு தேவையான டைப்ஸை வந்து டிக்ளேர் பண்ணுறது, இந்த மாதிரி கொடுக்கறது. ஓகே, இதை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து என்னுடைய கலெக்ஷன் கூட நான் கனெக்ட் பண்ண போகிறேன். எப்படி கனெக்ட் பண்ண போகிறேன்னா, எப்படி கனெக்ட் பண்ண போகிறேன்னா, அது இந்த மாதிரி மங்கூஸ் டாட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, அவங்க மங்கூஸ் டாக்குமெண்டேஷன் போனீங்கன்னா இதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அதிகமாக மாடியூல்ஸ் வரும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் கம்மா போட்டு ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் பண்ணிக்க போகிறீங்க. எந்த டேட்டா பேஸ் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த கலெக்ஷன், சாரி, எந்த கலெக்ஷன் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த கண்ட்ரோலரில் போயிட்டு உங்களுடைய டிபி டாட் எஃப்ஏக்யூ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிபி டாட் கண்ட்ரி, டிபி டாட் லாங்குவேஜ் அந்த மாதிரி கொடுக்க போறீங்க, ஓகேங்களா? ஸோ ஃபார் இது முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஒரு ஆட் இது மட்டும் செக் பண்ணி பார்த்துருவோம். சேவ். அவங்களும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிப்பாங்க. அந்த ஸ்கீமால அந்த மாடல் நேம் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட் டாட் சேவ் அப்படின்னு கொடுத்தா அது வந்து சேவ் ஆகுது. போ நம்மளும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிடுவோம். எதுக்கு போட்டிருக்காங்களா அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிடுவோம். இப்போ சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் யூஆர்எல் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், என்னென்ன பேரமீட்டர்ஸ் எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படின்னு. ரெக்வஸ்ட் டாட் பாடி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் என்னென்ன டேட்டாஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிடும்.
போஸ்ட்டில் நான் இதை என்ன பண்ணுறேன், போஸ்ட்மேனில் அங்கே போயிட்டு பாடியில் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? எனக்கு இந்த ஃபீல்னால் வேணான்னும் போது என்ன பண்ணலான்னா, இந்த ஏன்னா ஃபியூச்சரில் நம்மளுக்கு தேவைப்படும், அதனால் நான் இப்படி கமெண்ட் பண்ணிவிட்டு என்ன நேம் அப்படி நம்ம ஸ்கீமால வச்சிருக்கோமோ அந்த நேமை நம்ம இங்கே கொடுத்துப்போம். ஸ்டேட்டஸ் க்வெஸ்டின் வந்து ஐபி ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது எதுவுமே ஆகாது, அது வந்து நம்ம கமெண்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ மெத்தடை சேஞ்ச் பண்ணிப்போம், போஸ்ட் மெத்தட் எஃப்ஏக்யூவில் ஆட் எஃப்ஏக்யூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே கொடுத்துட்டோன்னே நமக்கான டேட்டாஸ் இங்கே வந்துடுச்சு, அதாவது கன்சோல் போட்டிருக்கோம், அதனால் இங்கே வந்துடுச்சு. எங்கே கன்சோல் போட்டிருக்கோம்னா இந்த இடத்துல. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும்னா வேலிடேட் பண்ணணும். ஓகேங்களா? இது இங்கே எப்படி நீங்கள் வேலிடேட் பண்ணுவீங்கன்னா, ரெக்வஸ்ட் டாட் பாடி போட்டு ஃபஸ்ட் நேம் வந்து ரெக்வர்டு அப்படின்ற மாதிரிலாம் போட தேவை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்பிரஸ் வேலிடேட்டர்லேயே அந்த வேலிடேஷன் பார்ட் இருக்கு, அதை நான் சிம்பிளாக நான் பண்ணுறேன் பாருங்க. இந்த வேலிடேட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த NPM இந்த வேலிடேட்டரை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். எக்ஸ்பிரஸ் வேலிடேட்டர் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே நமக்கு தேவையான இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எஃப்ஏக்யூஸில் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டாட் போஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் சாரி ஒரு அரே கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ சேம் வே நம்மளும் என்னென்ன ஃபீல்டு அப்படின்றத இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். க்வெஸ்டின் ஆன்சர் க்வெஸ்டின் ஆன்சர் நாட் எம்டியாக இருந்தால் போதும். ஆ
சும்மா போட்டு பார்க்குறேன் எம்பி அப்படின்னு போட்டு பார்க்குறேன் அது என்ன வருதுன்னு பார்ப்போம் க்வெஸ்சன் ஆன்சர் வந்து நாட் எம்பி அப்படின்னு போட்டிருக்கேன் இப்போதைக்கு அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார கான்சன்டேட் வேலிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணனா எக்ஸாம்பிள் நான் அது என்னன்னு சொல்றேன் இப்போ நான் க்வெஸ்சன்ல வந்துட்டு நான் வேல்யூ கொடுக்காம போட்டேனா அது என்ன வருதுன்னா வேல்யூ வந்து இன்வாலிட் வேல்யூ அப்படின்ற மாதிரி வருது ஓகேங்களா நம்ம மெசேஜ் வந்து கஸ்டமைஸ்டு மெசேஜ் வந்து பாஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இங்கே நீங்கள் நாட் எம்டி ஓகேங்களா அப்படின்றத போட்டிங்கன்னா அது என்னன்னா உங்களுடைய பேராமீட்டர்ஸ் வந்து எம்டியாக வந்து அலோவ் பண்ணாது ஸோ ப்ராபப்ளி நம்ம வந்து அதனுடைய வேல்யூஸை நம்ம பிரிண்ட் பண்ணி இங்கே கொடுத்தா தான் அது வந்து அலோவ் பண்ணும் ஸோ அதுக்காக இங்கே வந்து கஸ்டமைஸ்டாக மெசேஜ் வந்து போட்டுக்கலாம் அதுக்கு தான் இங்கே சானிடேஷன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க கஸ்டம் எரர் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வித் மெசேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஸோ இதை நம்ம எடுத்து போட்டால் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் question is recorded ஓகேங்களா ஸோ ஃப்ரண்ட் எண்டில் வந்து எப்படின்னா மெசேஜ் வந்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஃப்ரண்ட் எண்ட் இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா சொல்கிறேன் அகைன் நான் சொல்கிறேன் ஓகே இது ஒரு வேலிடேஷன் இந்த இடத்துல ஆட் எஃபேக்கு கொடுத்துட்டு ஒரு அரே கொடுத்துட்டு அந்த இடத்துல நமக்கு என்னென்ன ஃபீல்ட்னா வேணுமோ அது எந்தெந்த மெத்தடில் வேணுமோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் போய் ஆட் பண்ணுறது இது வந்து வேலிடேஷன் பார்ட்னே வச்சுக்கோங்க ஓகேங்களா வேலிடேஷன் பார்ட் கோஸ் ஹியர் நெக்ஸ்ட் இது எல்லாமே சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது நம்மளுடைய இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் அதாவது இன்செட் ப்ராசஸ் வந்துடும் அது எப்படின்னா இங்கே நியூ டேங்க் என்ன பண்ண போறோம்னா நம்ம அதே தான் டிபி நியூ டாட் ஓகேங்களா இதில் நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ண போறோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அப்படியே ஸ்டாட்டிக்காகவே கொடுக்குறேன் ஆப்ஜெக்ட்டு பொதுக்கு ஸ்டாட்டிக்கு அதை டைனமிக்காக மாற்றிக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது
ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னுடைய ஆட் எஃப்ஏக்யூ இங்கே ஒரு சும்மா வேலிடேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இந்த வேலிடேஷன் பார்ட் வந்து இந்த இடத்துல வந்து டேட்டாஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுது ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு நியூ இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுறேன். எதுக்காகனா எஃப்ஏக்யூக்கு ஒரு நியூ இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்டாட்டிக்காக இப்போதைக்கு நான் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுறேன். அதுதான் எஃப்ஏக்யூ டாட் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா. இதில் இப்போ எல்லா விஷயமும் இருக்குது, இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகி இங்கே இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி கொடுத்தா அது என்ன வருதுன்னு செக் பண்ணிடும். ரெஸ்பான்ஸ் இங்கேயும் செக் பண்ணுவோம். எரர் வந்தால் பார்க்கணும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, ஐடி வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. டெஸ்ட்டு இது இது டேட்டா பேஸில் இருக்குமா அப்படின்னு போய் பார்த்தா செக் பண்ணிடலாம். இதோ வந்துடுச்சு டெஸ்ட்டு டெஸ்ட் ஓகேங்களா. ஸ்டேட்டஸ் ஓகே ஓகே. இது ஏன் வரணும்னு இப்போ தெரியுது. அப்பயும் வரல ஏது ஓகே எனக்கு புரியுது. இது வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக ஆட் பண்ண ரெக்கார்டு, ஸோ அதனால் இதில் வரல ஓகேங்களா. இது டைனமிக்காக ஆட் பண்ணதுனால வருது போல. செக் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, ஸ்டாட்டிக்காக நம்ம 1 0 போட்டோம், அதனால் அது வரல. அவ்வளோதான், இப்பயும் இந்த இஷ்யூ முடிஞ்சிச்சு. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஆட் எஃப்ஏக்யூவில் நம்ம ரெண்டு பேராமீட்டரை வந்து பாஸ் பண்ணுறோம். செக்கு சாரி செக்குன்றது டிஃபால்ட் ஃபங்க்ஷன். இது இங்கே இருக்குது பாருங்கள், ரெக்யூர் வேலிடேட்டரோட டிஃபால்ட் ஃபங்க்ஷன். அதை வச்சு நாட் எம்டியான்னு செக் பண்ணிவிட்டு வித் கஸ்டம் மெசேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பாஸ் பண்ணுறேன். தென் இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டாட்டிக்காக டேட்டாஸை வந்து இது பண்ணுறேன். ஓகே ஸ்டாட்டிக்காக தான் பண்ணுவீங்களா, டைனமிக்காக பண்ண மாட்டிங்களான்னா இப்பயே டைனமிக்காக பண்ணிடலாம். எஃப்ஏக்யூ டேட்டா ஓகேங்களா ஈக்குவல்ட்டு உங்களுக்கு தெரியும் எந்த ரெக்வஸ்ட் டாட் பாடியில் தான் அந்த விஷயம் வரும் ஓகேங்களா. ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் என்கிட்ட இருக்கிறத பேஸ்ட் பண்ணி. ஸோ ஓகே இப்போ இந்த எஃப்ஏக்யூ டேட்டாவை நான் இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகே இது என்னன்னா, வேலிடேஷன் முடிஞ்சிட்டோன்னே என்னுடைய ஃபங்க்ஷன் என்னுடைய டேட்டாஸ் நான் என்ன கொடுக்கணும் அதை மட்டும் எடுத்து இந்த இடத்துல வந்துட்டு நியூ இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். நியூ இன்ஸ்டன்ஸ் எதுக்காகனா, ஒரு கலெக்ஷன் இருக்குன்னா அந்த இடத்துல வந்துட்டு நான் புதுசாக ஒரு என்ட்ரி ஆட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்ம நியூ வந்து யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ நியூ அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த விஷயத்தில் தான் எல்லாமே இருக்கும். அதில் டாட் சேவ் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா விஷயமும் போய் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே ஆட் பண்ணுறேன், அது போய் ஆட் ஆகுதான்னு பார்ப்போம். டைனமிக்கா இருக்கும் வேற இன்டர்நெட் புரோட்டோகால் ஓகேங்களா. இங்கே போய் கண்ட்ரோல் என்டர் அடிக்கும், அப்போ தான் டேட்டாஸ் வரும். அப்படின்னா இங்கே போய் டபுள் கிளிக் பண்ணாலும் அது டேட்டாஸ் வரும். என்ன புது புது டேப் வந்து கிரியேட் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துச்சு. ஸோ இப்போ அந்த கெட்டி எஃப்ஏக்யூ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எது எதுனா ஆக்டிவாக இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா ஆக்டிவாக இருக்கிறதெல்லாம் வந்துடும்.
இல்ல எனக்கு வந்து டிஆக்டிவா இருக்கிறது வேணும் அப்படின்னா ஃபால்ஸ். ஓகேங்களா, ஒண்ணுமே இல்ல. புரியுதா? Yes sir. Yes bro. Yes sir. Okay okay. சரி ஓகே. செஷன் வீடியோ பாருங்க, பார்த்துட்டு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா குரூப்பில் போடுங்க. ஓகேங்களா, ஈஸியாக தான் இருக்கும். ஸ்கீமா கிரியேட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு மாடல் கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி நம்மளுடைய பேஜுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது. இது நான் இன்னுமே கோடிங்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா, அதுதான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, அதை நான் பார்த்துட்டு அது என்னன்னா நாளைக்கு முடிச்சுட்டு நான் நாளைக்கு அதை கண்டிப்பாக எடுத்துடுறேன். சரிங்களா? ஓகே சார். சரி கைஸ், ஓகே.